फ्रेंड्स वेलकम टू करो किचन इनकी नम्बर चैनल सुंडल पुलाव एप्डी सेट पाकलांगा अदुक्कु स्टव ऑन पण्णि कुकर वच्चु कुकर सूडायिडुच्चु इदुल ओरु 3 स्पून अलवुक्कु कोकोनट ऑयल ऐड पण्णिक्किरेंगे अदु कूड कडलेण्णै ऐड पण्णिक्किरेन इदुल पुलावुक्कु पोड वेंडिय स्पाइसस्लाम पोट्टुक्किरेंगे பிரியாணி எல்ல பட்டை லவங்கம் அன்னாசி பூ ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கறேன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயில பொரிய விட்டுறலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படினா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கறேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கறேங்க வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் इंजी पूंडु पेस्ट ऐड பண்ணிக்கறேன் பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு ऐड பண்ணிக்கறேன் புலாவுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுது அதிகமா சேர்த்தனும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயத்து கூட சேர்த்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதல 3 பச்சை மிளகாய் ऐड பண்ணிக்கறேன் और பெரிய சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துக்கறேன் மீடியமா இருந்துச்சுனா ரெண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே சுண்டல் வந்து 100 கிராம் சுண்டல் எடுத்து நைட் ஃபுல்லா ஊற வச்சு கழுவி ஆட் பண்ணிக்கறேங்க வேக வைக்காம அப்படியே தான் ஆட் பண்ணிக்கறேன் நான் விசில் விடும்போது சுண்டலும் அரிசி ரெண்டும் கரெக்ட்டா இருக்கு வேகிறதுக்கு இதல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கறேன் இப்போ நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து சுண்டலை நல்லா வதக்கிக்கலாம் இதல கொஞ்சமா புதினா ஆட் பண்ணிக்கறேன் அரை கைப்பிடி அளவு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கறேன் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இன்னைக்கு வந்து நான் புலாவ் செய்யிறதுக்கு சாப்பாடு அரிசி வீட் அரிசியே நல்லா இருக்கும் நல்லா நீல நீலமா சோ அதனால அதே எடுத்துக்கேங்க இந்த கப்ல 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கேன் இப்போ இதுக்கு ஏத்தாப்புல நான் வந்து ஆட் பண்ணிக்க போறேன் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் சோ அதுல பாதி நான் வந்து தேங்காய் அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் அத ஆட் பண்ணிக்க போறேன் 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்தணுங்க அந்த 2.5 கப்ல 1 கப் நல்ல திக்கான பால் தேங்காய் அரைச்சு எடுத்து வச்சிருந்தேன் அந்தத எடுத்துக்கறேங்க அது வந்து ஊத்தி இருக்கேன் அடுத்து 2வது கப் ஊத்திக்கிறேன் அரை கப் அளவுக்கு இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சோ நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப் வந்து ஆட் பண்ணிருக்கேன் மீதி 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் சோ கரெக்ட்டா இருக்கு பாதம் புலாவுக்கு இப்போ நல்ல கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கறேங்க உப்பு ஆட் பண்ணிட்டு நல்ல கிளறி விட்டுறலாம் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிரலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரிசி நல்லா கழுவிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி சேர்த்து ஒரு முறை கிளறிக்கலாம் கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்தேனே நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்க நல்லா ஒரு கொதி வந்திருச்சு இப்போ மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ விசில் போட்டாச்சு நல்லா இப்போ வந்து ஒரு 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகி மூடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுறலாம் சாதம் பாருங்க கொளையாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு இந்த பதத்துல தான் இருக்கணும் அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான சுண்டல் புலாவ் தயாராயிடுச்சு இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா கரூர் கிச்சன் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க थैंक यू